ஆல் அண்டர் ஒன் ரூஃப்ல நிறைய திங்ஸ் நான் ஹாப்பியா ஷாப்பிங் பண்ணிட்டேன். ஜாலியா வேலவன் ஸ்டோர்லும் ஷாப்பிங் பண்ணிட்டு போங்க. ஹாப்பி ஷாப்பிங். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அந்த கூட்டத்துல நாங்க பேசினதுக்கு என் மேலதான் வணக்கம், என்னை தனி அனுப்ப முடியாதுன்னு அவர் பேர்ல என்னை குளத்தூர் மணியும் எங்க ஐயாவையும் அண்ணன் குளத்தூர் மணியும் இணைச்சு நாங்க மூணு பேரும் சிறைக்கு போயிட்டோம். கோவை சிறையில் அடைக்கிறாங்க. அடைச்சா எங்களுக்கு தனிச்சிறை, சிறைக்குள்ள எங்களுக்கு தனிச்சிறை. ஏன்னா நாங்கள் சர்வதேச பயங்கரவாதிகளாக இருக்கிறதுனால எங்கள் பற்களெல்லாம் பாஸ்பரஸ் குண்டுகள், விரலெல்லாம் துப்பாக்கிகளாக இருக்கிறதுனால நாங்கள் தனிச்சிறையில் கொடுஞ்சிறையில் அடைக்கப்படுவோம். தனியாக ஒரு சிறை, எங்களுக்கு ஒரு வளாகம். அந்த வளாகத்தில் கதவை திறந்த உடனே முதல்ல இருக்கிறது நம்முடைய தமிழன் மானம் கப்பலேறி விடக்கூடாது என்பதற்காக சுதேசி கப்பல். கப்பல் ஓட்டிய தமிழன் நம்முடைய பாட்டனார் வாவுசி. பாருங்க, நாங்கள்லாம் இன்னைக்கு தமிழ் தேசம் பேசுறத, தமிழ் தேசிய அரசியல் பேசுறத பெருசா பேசுறான். அவர் அன்னைக்கே தமிழ் நேசன் என்று இதழ் நடத்திருக்காரு, பத்திரிகை நடத்திருக்கிறாரு. அவர் இருந்த அறை முதல்ல செக்கிழுத்த சம்மல் கப்பல் ஓட்டிய தமிழர் வாவுசி இருந்த அறை, அதுக்கு ஒரு எழுதியிருக்கோம். அடுத்த அறை எங்க ஐயா அறை. அதுக்கப்புறம் நான் அண்ணன் குளத்தூர் மணி ஒரே அறையில இருந்தோம். எங்க ஐயா ஒரு நாள் சொல்றாங்க, விடுங்க நம்ம பாட்டை இந்திய தேசிய விடுதலைக்கு போராடி இந்த ஜெயிலில் இருந்திருக்கான், இந்த அறையில் நம்ம தமிழ் தேசிய விடுதலைக்கு போராடி இந்த அறையில் இருக்கோம். அப்போ நாங்கள் ஓய்வில் இப்போ ஓய்வு நேரம் அப்படி நடப்போம். நடந்து போகும்போது இவருங்க நம்ம பாட்டனை பற்றி குறிப்பு இருக்கு, வாவு சிதம்பரனார், இவர் கப்பல் ஓட்டிய தமிழர், இவர் சட்டம் படித்த வழக்குரைஞர், எல்லா விதிலையும் பழுதுறக்கற்றவர் அப்படின்னு எழுதி வச்சிருக்கு. அதான் தப்பு தப்பாக படித்தவர். அதுக்கு அத்தனை வருஷம் ஜெயிலுக்கு எல்லாரும் போயிருக்கான், சிறைக்கு போயிருக்கான், எவ்வளவோ பேர் போயிருக்கான், அதை ஏவனும் கவனிக்கல. பழுதுறக்கற்றவர் என்று நம்ம பாட்டனை ஒரே எழுத்துல கவலைப்படுத்திட்டான். நம்ம ஐயா போய், ஐயா ஏன் எங்க பாட்டனை இவ்வளவு தப்பா கேவலம் எழுதி வச்சிருக்கிய, பழுதறக்கற்றவர், பிழையின்றி படித்தவர் அப்படி எழுதுங்க ஐயா, பழுதுறக்கற்றவர், தப்பு தப்பா படித்தவர்னு பதிவு பண்ணிட்டுல. அந்த ஜெயில அதிகாரி பயந்து, ஐயா அப்படி ஐயா தெரியலைங்கய்யா, மாற்றி எழுதுங்கன்னு எழுத வச்சுட்டு தான் வந்தாங்க. அங்கே நம்ம பாட்டை இழுத்த செக்கை நினைவாக வச்சுருக்காங்க. அப்படியே இந்த செக்கு தான் அவர் இழுத்தது அப்படின்னு நான் நினச்சேன். நீ செக்கை இழுத்து எங்களை அப்படி மாடாக்கி விட்டு போயிட்டே, இந்த பாவி பயல்கள்கிட்ட சுதந்திரம் கிடச்சி நாங்கள் படுற பாடு நினச்சி பார்க்க முடியலையே. நம்ம முன்னோர்கள் செய்த ஈகம் இந்த கொடுமையை நம்ம தாங்கிறதுக்கான்னு, இப்படி முச்சந்திலின்னு கத்துறதுக்கா, நமக்கு கால கொடுமை. தம்பி அருணபாரதியின் நம்முடைய பொதுச்செயலாளர் ஐயா வெங்கட்ராமன் அவர்களும் பேசி இதை நீங்கள் ஆழ்ந்து கவனிச்சிங்க. நாம் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற, அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கிற கொடுக்கூடிய ஒரு இனமாக இருக்கிறோம். அதிலிருந்து மீள்வதற்கு, எழுவதற்கு, எதிர்கால தமிழ் சமூகம் பாதுகாப்பாக வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவெடுக்க வேண்டிய கட்டம் இது. அதுக்கு தான் இந்த மாதிரி கூட்டம். இப்போ நாங்கள் எல்லாரும் ஒரே இடத்துல சந்திக்க முடியும்னா அது அரிதினும் அரிதாக நிகழ்ந்து, எங்கேயாவது இந்த மாதிரி போராட்ட ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கூடிக்கிறோம். இப்போ இவ்வளோ பேர் நம்ம ஒன்றா உட்காந்து பேசுகிற சில பேருக்கு பாருங்கன்னா, அந்த இனத்துக்கு நம்ம கன்னடர், நம்ம தெலுங்கர், நம்ம மலையாளி, நம்ம போஜ்புரி, நம்ம பீகாரி அப்படின்னு தெரியும். ஆனால் தமிழர்களுக்கு நீங்கள் கூட்டி வச்சுக்கிட்டு, நீங்கள் தமிழர்கள், நீங்கள் தமிழர்கள், நீங்கள் தமிழர்கள்னு பாடம் நடத்தணும். அதில் என்ன இந்த மணியரசன் ஜீமான்லாம் தமிழர், தமிழர் அவங்க மட்டும்தான் தமிழரா, நாங்கள் தமிழர் இல்லையா? தமிழனாக பிறந்து விட்ட எல்லோரும் தமிழ நிலையின் உடன் பிறந்தார்களே. எவன் தமிழுக்கும் தமிழருக்காகவும் இறுதி வரை உறுதியாக நின்று போராடுகிறானோ, உழைக்கிறானோ அவன்தான் தமிழன். தன் இனச்சாவை சகித்துக் கொண்டு, தன் மொழி சிதைந்த அழிவதை பார்த்து கொண்டு, தன் கலை இலக்கிய பண்பாடு தன் நிலம் வளம் கலவுவதை பார்த்து கொண்டு ஒருவன் இருப்பானையால் அவன் தமிழன் அல்ல. அவன் எப்படி ஏற்கிறது தமிழன், எப்படி? தன் சாதி மீது அடி விழுந்தால் தான் எனக்கு வலிக்கும் என்றால் நான் தமிழன் இல்லை. என் மதத்தின் மீது விமர்சனம் வந்தால், என் மதத்தின் மீது அடி விழுந்தால் தான் எனக்கு வலிக்கும் என்றால் நான் தமிழன் இல்லை. என் இனத்தின் மீது எங்கு அடி விழுந்தாலும் எனக்கு வலிக்கும் என்றால் நான் தமிழன். நான் எங்கள் ஐயாவை ரெண்டு பேரையும் பொதுச்செயலாளரையும் தலைவரையும் எப்படி பார்க்குறேன்னா, புரட்சியாளர் லெலின் வந்து தேசிய இனங்களின் உரிமைக்காக போராடாதவன் கம்யூனிஸ்டாகவே இருக்க முடியாது, அடிப்படையில் அவன் ஒரு ஜனநாயகவாதியாகவே இருக்க முடியாதுங்கிறது.
அந்த வழியில் தேசியனங்களின் உரிமைக்காக போராடுகிற புரட்சியாளர்களாக, போர்க்கள தளபதிகளாக, தலைவர்களாக நம்முடைய தலைவர்கள் ஐயா மணியரசனும் கி வெங்கட்ராமன் அவர்களும் நமக்கு வாய்த்திருக்கிறார். இந்த தலைமுறையை வழிகாட்டுவது என்பது என்பது கருத்தியல் வழிகாட்டுதல் என்பது. நாம் கருவியேந்திய புரட்சி செய்ய முடியவில்லை. ஈழ தாயகத்தில் இருந்த களம் வேறு, காலம் வேறு, நிலை வேறு. அங்கே நம்மை அடிமைப்படுத்தியவன், அடக்கி ஒடுக்கியவன் ஆயுதத்தை வைத்து, இராணுவ வலிமையை வைத்து நம் வீட்டை இடித்தான், நாட்டை அடித்தான், நம் அக்கா தங்கையை வன்புணர்வு செய்து கொலை செய்தான், அது வேறு. ஆனால் இங்கு நம்மளை அடிமைப்படுத்தி, நமது உரிமையை பறித்து, நம்மளை தாழ்த்தி வீழ்த்தி அழிக்க துடிப்பவன் நம்முடைய வாக்கை வாங்கி வலிமை பெற்று அதிகாரத்திற்கு வந்து அதை பயன்படுத்தி நம்மளை அழிக்க துடிக்கிறான். அப்ப அந்த களமும் காலம் வேற, இந்த களமும் காலமும் வேறு. அப்ப நம் தூக்க வேண்டியது கருவி அல்ல, கருத்தியல் புரட்சி என்பதை புரிந்து கொள்ளணும். அறிவாயுதத்தை தூக்க வேண்டியது இல்லை. அதுவும் ஐயா மணியரசன் வெங்கட்ராமனை போல அறிவார்ந்த தலைமைகள் அமைவது கடினம். நமது முன்னோர்கள் நிறைய பேர் வந்தார்கள். மாப்போசி வந்தார்கள், சீப்பாதித்தனார் வந்தார்கள், எல்லாம் தனித்தனி இயக்கங்கள் கண்டார்கள். இந்த திராவிட பூதங்களை, பெருத்து நின்ற பூதங்களை மோதி அளிக்க வலிமை இல்லாமல் அவர்களிடத்தில் சரணடைந்தார்கள். அதை இந்த தலைமுறை பிள்ளைகள் நாங்களாம் செய்வதை, நாங்களும் அதை செய்ய தயாராக இல்லை. எங்களுக்கு முன்னத்தியராக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கிற எங்கள் தலைவர்களும் அதை செய்ததும் இல்லை, செய்யப்போவதும் இல்லை. இங்கே ஒரு தேசியத்தின் உரிமை என்பது, நீங்கள் தனிப்பட்ட சீமான் உயிரை இழப்பது என்பது தனிப்பட்ட சீமானுக்கான இழப்பு, அவன் குடும்பத்திற்கான இழப்பு, வீட்டிற்கான இழப்பு. ஆனால் என் உரிமை இழப்பது என்பது ஒரு தேசிய இனத்திற்கான இழப்பு, நாட்டிற்கான இழப்பு. அதனால தான் உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா என்ற முழக்கத்தை தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் முன்வைத்தார்கள். உயிர் உன்னதமானதுதான் நான் அறிவேன், ஆனால் அந்த உயிரினும் மேலானது எனது உரிமை, எமது விடுதலை. அப்ப அந்த உரிமைக்காக நிற்பவர் எவரோ, அதிலே இறுதி வரை உறுதியாக நிற்பவர் எவரோ, அவர்தான் உண்மையான தலைவனாக இருக்க முடியும். இன்னைக்கு தர்க்க அறிவு, சாக்ரட்டிஸ் சொல்றான், ஒருவனின் அறிவை எப்படி மதிப்பிடுவாய், ஒருவர் எழுப்புகிற கேள்விக்கு அவன் பதில் சொல்வதை வைத்து மதிப்பிட முடியாது, அவன் எழுப்புகிற கேள்விக்கு இன்னொரு கேள்வியவே பதிலாக எவன் வைக்கிறானோ அவன் தான் அறிஞன், அவன் தான் அறிவாளிங்கிறான். நீங்கள் எங்க ஐயா மணியரசனுடைய நேர்காணலை பாருங்கள், கேள்வி கேட்பவருக்கு எதிர் கேள்வியவே பதிலாக தருவதை நீங்கள் பார்க்க முடியும். அதான் சாக்ரட்டிஸ் சொன்ன அறிவுக்கான அடையாளம். அப்ப தர்க்க அறிவு இருக்கிற ஆளுமைகள் இன்னைக்கு தமிழ் சமூகத்தில் ரொம்ப குறைவு. பேசலாம், எழுதலாம், சிலருக்கு எழுத்தாற்றல் இருக்கும் பேசுவதற்கு வராது, சிலருக்கு பேசுகிற ஆற்றல் இருக்கும் எழுதுவதற்கு வராது. ஆனால் ஒரே நேரத்தில் எழுத்தும் பேச்சும் ஒருங்கே அமையப்பெற்ற ஒரு ஆளுமை தமிழ்நாட்டில் உண்டென்றால் ஒருவரில் இருவர், நம்முடைய தலைவர் ஐயா மணிகரசன் அவர்களும், நம்முடைய பொதுச் செயலாளர் ஐயா கி வெங்கட்ராமன் அவர்களும். அவர்கள் எழுத்துக்களை ஆழ்ந்து படிக்கணும். அதில் எங்கள் ஐயா மணிகரசனுடைய எழுத்து மிக எளிமையாக நம் நடையில் இருக்கும். ஐயா வெங்கட்ராமன் பொதுச் செயலாளர் எழுத்து ஆழ்ந்து, அவர் சொல்றாரு அறிவியலிலிருந்து வந்தேன்னு. நாங்கள்லாம் இலக்கிய வரலாற்றிலிருந்து வந்தோம், அவர் அறிவியல் இருந்ததுனால சொற்கள் இருக்கு. நீங்க சூழியல், பொருளியல், அரசியல் அந்த புத்தகத்தை படிங்க, இப்போதைக்கு நீங்க படிக்க வேண்டியது அதுதான். நம்ம என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்கான், வளம் இல்லை என்றால் நிலம் இல்லை, நிலம் என்றால் இனம் இல்லை, களவு கொண்டிருக்கிறது. அவன் ஜான்பர்கின் சொல்றான், பொருளாதார அடியாளின் வாக்குமூலங்கள், கண் முன்னே உங்கள் வளத்தை களவு கொடுக்கிறீர்கள், உங்கள் நிலத்தின் வளம் களவுவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள். உங்களுக்கு தெரியும் மண்ணலி கொண்டு போறான், உங்களுக்கு தெரியும் மலையை குடைஞ்சு கொண்டு போறான், ஆனால் தடுக்க முடியாது. ஏனால் அரசியல் வலிமையற்ற அமைப்பு வழி மற்ற நம்ம அடிமை மக்களாக இருக்கும். இப்ப ஒரு தலைமுறை விழித்துக் கொள்ளுது. அது லெலின் சொல்றார், லெலினே சொல்றார், எப்போது புரட்சி வரும் லெலின், இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே புரட்சி செய்வார்கள். அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டோம். இதுதான் சரியான தருணம் புரட்சியை முன்னெடுப்பதற்கு. இங்கே நடக்கிற கொடுமைகளை கட்சி ஆட்சிகளால் சரி செய்ய முடியாது, புரட்சி ஒன்றால் தான் புரட்டி போட முடியும்.
அதுக்கு சாதிய உணர்வு, மத உணர்வு, தன்னல உணர்வு, இதெல்லாம் ஏதுமற்ற புரட்சியாளர்களாக இளைய தலைமுறை தம்பி தங்கைகள் கிளர்ந்திருந்து வரணும். அதனால் அம்பேத்கர்கிட்ட போயிட்டு, அம்பேத்கர் நீங்கள் கல்வி அறிவு வந்துருச்சு, கல்வியை கொடுத்துட்டா சமத்துவம் வந்துடும், சகோதரத்துவம் வந்துடும்ன்றீங்களே அம்பேத்கர். ஆனால் கல்வி அறிவில் இவ்வளவு மேம்பட்டுருச்சு சமூகம், ஆனால் சமத்துவம் வரல, சகோதரத்துவம் வரலையே, அதுக்கு என்ன காரணம்? இது கேள்வி. தன்னலம் என்று வரும்போது மனிதனுக்கு அறிவு வேலை செய்யாதுன்னு பெரிய அறிஞனா இருப்பான், ஆனா பதவின்னு போகும்போது கை கட்டிட்டு பல்லி வீசிட்டு என்ன சொன்னாலும் ஊழக முடி போட்டு நிற்பான். அதான் அங்க இருக்கிற கேட்டா அதுக்கு பதில் வச்சிருப்பான், வேற வழி இல்லையே, நம்மளால என்ன செய்ய முடியும்? இங்க பல பேர் ஏன் நீங்க அந்த கட்சியோட தெரியுது, அந்த கட்சி ஊழல் செய்து, அநியாயம் செய்து, முறையற்ற நிர்வாகம் செய்து, கேவலமா ஆட்சி செய்தேன்னு அது கூட ஏன் கூட்டின்னு வைக்கிறீங்கன்னா, என்ன இருந்தாலும் கட்சியை காப்பாத்தணும்ல. அப்ப அடுத்த கேள்வி என்ன வருது? கட்சியை காப்பாற்றுவதே உங்கள் லட்சியமாக இருந்தால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற நீங்கள் கட்சி ஆரம்பித்தீர்கள்? இதுக்கு என்ன பதில் இருக்கு? உலகம் முழுமைக்கும் எப்படி தேசிய இனங்கள் அழிக்கப்பட்டிருக்கு? பொதுச்செயலாளர் சொன்னாங்க, நீங்க செவியந்தீர்கள் அழிச்சாங்க அமெரிக்கால, ஆதி குடிகளை அப்புறப்படுத்தி, அப்படிதான் பிரான்ஸ்ல, அப்படிதான் பிரிட்டன்ல, அப்படிதான் கனடால, அப்படிதான் இப்ப நம்ம நிலத்துல நம்மளை சிறிய கூட்டமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். வட இந்தியர்கள் 1.5 கோடி பேர் வந்திருக்காங்க, அவனுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டா கதை முடிஞ்சிச்சு. திராவிடம் என்கிற போர்மையிலே தமிழர் அல்லாதவர்கள் அரசு 50 ஆண்டுகளாக இருந்திருக்கு. அதனால ஒரே வார்த்தை தான், உனக்கு இனிப்பான முழக்கம் எது? வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கின்றோம். ஆகா ஆகா, நம்மால் வந்துட்டாங்க. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். இந்த முழக்கங்கள்லாம் உங்களுக்கு தமிழ் நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இது எதுவுமே திராவிடம் வச்சதில்லை, நம்ம முன்னோர்கள் முழங்கியது, அதை எடுத்துக்கிறது, தாங்களே சிந்திச்சு முழங்கியது போல சொல்றது. இந்த கூட்டத்தை எங்க ஐயா மணியரசன் எப்படி சொல்றாரு பாருங்க, இவனை நம்ப கூடாது, இவன் நம்ம கூட மான் போல ஓடி வருவான், தனியா மாட்டோம்னா டப்புன்னு ஓனாயா மாதிரி குறவழியை கடிச்சு போடுவான். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்க ஆட்சி முறை. தமிழ் என்று பேசுவார்கள், எங்கும் கிடையாது தமிழ். தமிழ்நாடு என்று பெயர் இருக்கும் மாநகராட்சி கட்டணத்தில், கட்டணத்துக்குள்ள கீழே போனீங்கன்னா அந்த கோப்புகளில் தமிழ் இருக்குமா? இருக்கா? மோடி பேசுறாருல தமிழ் தமிழ் என்று. இந்திய மொழிகளில் உலக மொழிகளின் முதன்மையான மொழி தமிழ், தொன்மையான மொழி தமிழ். நாங்கள் ஏற்கிறோம், நீங்க ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல, நாங்கள் ஏற்கிறோம். இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம், அறியலாம், சரி ஏற்கிறோம். அந்த மொழிக்கான மதிப்பு என்ன, அங்கீகாரம் என்ன? எங்க பாட்டனுடைய செங்கோலை கொண்டு வச்சு கும்பிட்ட நீங்க அங்கே தமிழர் பெருமையான தேவாரம் ஓதி இந்த செங்கோலை கொடுத்தார்கள்ன்றாங்க, சரி வச்சுக்கிறோங்க. அதே தேவாரத்தை ஒரு நாள் அவன் இந்த செங்கோலை வச்சுருந்தாலும் அவன் கட்டின கோயிலில் ஒரே ஒரு நாள் பட சொல்லுங்கள்,